நம்ம சுப்மன் கில் வந்து பார்த்தீங்கன்னா நேத்தைய மேட்ச்ல சச்சினோட காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கியிருப்பாருங்க. சரி வாங்க அதை பத்தி ஃபுல்லா பார்க்கலாம். அது நேத்து நடந்து முடிஞ்ச மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் குஜராத் இந்தியன்ஸ் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சுப்மன் கில் வந்து 129 ரன் வந்து அடிச்சிருப்பாரு. அதனாலதாங்க குஜராத் டீம் ஜெயிச்சாங்கன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு போட்டு பொழந்து எடுத்துட்டாரு மும்பை இந்தியன்ஸ் போலர்ஸ் எல்லாத்தையுமே. அந்த மேட்ச் முடிஞ்சு நம்ம சச்சின் டெண்டுல்கர் வந்து பாத்தீங்கன்னா நேரா கிரவுண்டுக்குள்ள வந்து வருவாருங்க. வரும்போது நம்ம சுப்மன் கில் வந்து பாத்தீங்கன்னா அவரோட காலில் வந்து ஆசீர்வாதம் வந்து வாங்கிப்பாரு. இப்போ வந்து நம்ம சுப்மன் கில் அடிக்கிற ஷாட் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா முன்னாடி சச்சின் அடிச்ச ஷாட் மாதிரியே இருக்குங்க. அந்த அளவுக்கு பெஸ்டான ஷாட்ஸ் மட்டும் தான் பிளே பண்றாரு. அந்த அளவுக்கு இந்த மேட்ச்ல பெஸ்டா பிளே பண்ணது மூலமா பாத்தீங்கன்னா 129 ரன் வந்து அடிச்சிருப்பாருங்க. அதனால அவருக்கு தான் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வந்து கொடுப்பாங்க. மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கினதும் பாத்தீங்கன்னா நேரா வந்து கிரவுண்டுக்குள்ள வந்து வந்துருவாங்க நம்ம சுப்மன் கில். அப்போதான் சச்சின் டெண்டுல்கரும் உள்ள வருவாரு. சச்சினை பார்த்தது நம்ம சுப்மன் கில் வந்து பாத்தீங்கன்னா வாங்க தலை அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிருப்பாருங்க. சோ என்னதான் ரீசென்ட் டைம்ஸ்ல செமையா பிளே பண்ணாலுமே பெரிய பிளேயர் அப்படிங்கிற ஒரு மரியாதை வந்து நம்ம சச்சினுக்கு வந்து எப்பவுமே இருக்குங்க. சரி ஓகே, சுப்மன் கில் பண்ண இந்த செயலை பத்தின உங்களோட கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.